சினிமா துறைக்கு வருவது கடினமான விஷயம் என்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வர முடியும் என்றும் நடிகர் விக்ரம் தெரிவித்துள்ளார். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள கோப்ரா திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி மதுரை அமெரிக்கன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் விக்ரம், நடிகைகள் மீனாட்சி, மிருனாளினி ரவி, ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய விக்ரம், மதுரைக்கு வந்தவுடன் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் மீசை தானாகவே மேலே சென்றுவிட்டதாக கூறினார். அன்னையன் திரைப்படம் போன்று சண்டை, காதல், கிரைம் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யங்கள் உள்ள படம் கோப்ரா என்றும் அவர் குறிப்பிட்டார். நடிகை ஆன்ட்ரியா தனது தங்கையின் திருமண புகைப்படங்களை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பாடகையும் நடிகையுமான ஆன்ட்ரியா மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு 2 படத்தில் நடித்துள்ளார். பிசாசு 2 திரைப்படம் வருகிற 31ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. மேலும் கா, மாளிகை, அனல் மேலே பனித்துளை போன்ற படங்கள் ஆன்ட்ரியா நடிப்பில் அடுத்து உருவாகி வருகின்றன. இந்நிலையில் நடிகை ஆன்ட்ரியா தனது தங்கை மற்றும் நடிகாவின் திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். மணமகனின் பெயரை கெட்ரிக் என குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து மணமக்களுக்கு ஆன்ட்ரியாவின் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழ் திரையுலகில் தொடர்ந்து ஹீரோயினாக மட்டுமின்றி வில்லி கதாபாத்திரங்களில் நடித்து கலக்கி வருபவர் நடிகை வரலட்சுமி. இவர் சமீபத்தில் பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான இரவின் நுழல் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் அவர் தீவிரமாக உடற்பயிற்சி செய்து தனது உடல் எடையை குறைத்துள்ளார். 4 மாத கடின உழைப்பிற்கு பின் 15 கிலோ உடல் எடையை குறைத்து மிகவும் அழகான தோற்றத்திற்கு மாறியுள்ளார். இந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நடன இயக்குநர்கள் நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கும் காலத்தில் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடன இயக்குநரான ஜானி மாஸ்டர் யதா ராஜா ததா பிரஜா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார். ஓம் மூவி கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா மூவி கிரியேஷன்ஸ் சார்பில் ஸ்ரீனிவாஸ் விட்டலா மற்றும் ஹரேஷ் பட்டேல் தயாரிக்கின்றனர். தெலுங்கு, தமிழ், கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த படம் தயாராக உள்ளது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் படத்தில் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் நடிப்பதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் அதையடுத்து ரஜினிக்கு ஜோடியாக தமன்னா நடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தமன்னாவின் கேரக்டர் குறித்து ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்படத்தில் அவர் ரஜினிக்கு ஜோடிதான் என்றாலும் முழு நீள வேடமாக இல்லாமல் சில காட்சிகளில் மட்டுமே நடிக்கும் ஒரு சிறிய வேடத்தில்தான் தமன்னா தோன்றியிருக்கிறார். மலையாள நடிகர் விநாயகன் ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவருக்கான காட்சி படமாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே விஷால் நடித்த திமுரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமின்றி மலையாளத்தில் கம்மாட்டி பாட படத்திலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தில் ரஜினியை தவிர்த்து பிரியங்கா அருள்மோகன், ரம்யா கிருஷ்ணன், தமன்னா உள்ளிட்டோர் நடிக்கவிருப்பதாகவும் தெரிகிறது.